எதிர்த்தாப்புல எவன் உட்கார்ந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லி அவனுடைய தோள்களில் ஏறி காதுகளில் ஒட்டுற ஓலா கேபுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓலா கேபுகளுடைய ஓனர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எது அண்ணனா? ஏங்க, எங்கள் அண்ணனுக்கு நேற்றுக்கு தான் பிறந்தநாள் வந்திருக்கு. அதனால் அண்ணன் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டமா அப்படி இப்படி கொஞ்சம் இருப்பாப்பில்ல அப்படிங்கிறதுனால அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டுங்க. அது அண்ணன் கொஞ்சம் அப்படிலாம் எல்லாம் முடிச்சு எல்லாமே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வர்ற வரைக்கும் அண்ணனுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு விட்ருக்கோம். அதனால் அண்ணன் படித்த அந்த நாக்பூர் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாக்பூர் ஸ்கூலினுடைய அண்ணனுடைய ஹெட்மாஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஹெட்மாஸ்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆட்டுக்குட்டி அவர்கள் இருச்சு அப்படியே ரைமிங்கில் வருது பாருங்கள், என்னதான் இருந்தாலும் ஒரு தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவர் அப்படி மரியாதை குறைவாக பேசுகிற தவறு இல்லைங்களா. அதனால் அண்ணன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் இப்போ ரீசெண்டாக அந்த மலை வந்திருக்கு பார்த்தீங்களா, அங்கங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கிறீங்களா, அதில் வந்து இந்த முழங்காலுக்கும் கீழே கெண்டைக்கால் என்று சொல்லுவார்கள், அந்த கெண்டைக்காலுக்கும் கீழே நிற்கக்கூடிய அளவில் உள்ள தண்ணியில் அண்ணன் என்ன பண்ணுறாப்புல எல்லாம் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே அண்ணன் மட்டும் ஒரு போட்டை போட்டு அது மேலே ஒரு போட்டோ ஷூட்டை நடத்தி பாருங்கள் மக்களே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வெள்ளம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இறங்கி நடக்க முடியாதனால நானே போட்டில் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஷூட்டை நடத்திருக்காப்புல. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த ஓலா கேப் ஓனர்களை நாம செய்வோம். அண்ணா ஒரே ஒரு போட்டோ, இவங்கெல்லாம் நிக்காத மாதிரி ஒரே ஒரு எம்டி மட்டும் இருக்கு அண்ணா, எல்லாம் இப்படி வந்துருங்கண்ணே ராஜுல், ஒரு ஒயிட் இது மாதிரி இதோட கட் பண்ணு பிரகாஷ், நான் இப்படி வந்துருண்ணே தம்பி 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 ஒரே ஒரு கட் பண்ணுறேன். நாம் நிறைய பொருளிகளை கடந்து வந்திருப்போம், அது இன்னமுமே நம்பிக்கிட்டு இருப்போம் சில பொருளிகளை. அதில் முக்கியமான பொருளிகள் என்னென்னாக்கா, இந்த அண்டர் டாக்கருக்கு வந்து ஏழு ஊசுரு, அவர் சாகசாக திரும்ப வந்துகிட்டே இருப்பார் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். அப்புறம் ரிக்கி பாண்டியன் வந்து பேட்டில் ரப்பர் வச்சுருக்காப்புல, அதனால தான் வந்து அவரால் அடிக்க முடியுது, அவர் பேட்டில் ரப்பர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் நம்பிட்டு இருப்போம். அப்புறம் ஜெயசூர்யா ஒரு மேட்ச்சில் போட்டு வெளு வெளு வெளுத்தாப்புல இந்தியாவுக்கு எதிராக, அதில் வந்து ஜெயசூர்யா வந்து பேட்டுக்குள்ளே ஸ்ப்ரிங் வச்சுருந்தாப்புல, தோத்து அந்த அவுட் ஆனதுக்கப்புறம் பேட்டை தூக்கி விட்டேன்ஜாப்பில் அதை தரையில் போட்டு எம்புனுச்சு, அதில் ஸ்ப்ரிங் இருக்குன்னு சொல்லி சவால் விட்டாங்க நம்ம இந்திய நாட்டு வீரர்கள். அதில் வந்து ஸ்ப்ரிங் இல்லைனாக்கா எனக்கு கோடி ரூபா தர முடியுமான்னு சொல்லி ஜெயசூர்யா திரும்ப கேட்டாப்பில. இப்படி பல பொருளிகள் நம்ம இன்னமும் நம்பிட்டு இருப்போம் தொடர்ந்து. அதெல்லாம் ஏதோ போகிற போக்கில் வேணால் அடிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பான், அது ஏதோ ஊரில் ஒன்று ரெண்டு பேர் தெரியாமல் நம்பிட்டு இருப்பாங்க. நாமளும் சின்ன பிள்ளையில் இந்த இணையதளங்கள் படிப்பறிவு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், மக்களை வந்து அணுகிற சிரமமாக இருந்தாலும் இந்த பொய்கள் பொருளிகள் நம்ம இன்னமும் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் தெரிஞ்சே சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பொருளிகளை பரப்பிடுவாங்க, குறிப்பாக சில கட்சிகளில் உள்ள முக்கிய தலைவர்களும் இந்த வேலையை பண்ணுவாங்க. ஒரு பொருளிகளை கலப்பி விட்டு ஒரு எதிர்கட்சிக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கு எதிராக ஒரு சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு தலைவருக்கு எதிராக பொய் செய்திகளை பரப்பி விட்டு அதன் மூலயமாக அந்த கட்சிக்கோ அல்லது அந்த தலைவருக்கோ ஒரு கேடு பெயரை ஒரு விளைவிப்பது கெட்ட பெயரை விளைவிப்பது நோக்கமாக செய்வாங்க வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா எச்ச புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மள அண்ணாமலை அவர்கள் இல்லை சே என்னங்கண்ணா அண்ணாமலைன்னு அப்படி சொல்லுவோண்ணா, இதே மாதிரி அதாவது ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க இல்லைங்களா அவங்கள தான் நான் சொல்கிறேன். நம்ம அண்ணாமலை ஃபேக் நியூஸை பரப்புறாரு, அவர் ஏதோ காலில் முழங்காலுக்கு கீழே தண்ணி இருந்தாலும் ஏன் அவர் நடக்காமல் போட்டு விட்டு போனார்னு இல்லைங்க, காலில் ஏதாவது அடிபட்டு இருந்திருக்கலாம், தீபாவளி அதிகமாக யார்ட்டாவது இகத்தாலம் பேசி திருப்பார், அவங்க டக்குன்னு வெடியை குளித்து காலை கீழே போட்டிருப்பாங்க, அது வெடிச்சு காலைக்கு ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கும் அல்லது தீப்பன் காயங்கள் ஏற்பட்டுச்சாக்கா தண்ணியில் காலை வைக்க மாட்டான் படிச்சுங்கனாக்கா செப்டிக் ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம் அண்ணனுக்கு, இல்லைனாக்கா இந்த தம் துண்டு தண்ணி நிற்கிற இடத்துல போய் அண்ணன் போட்டை போட்டுட்டு ஒரு போட்டோ சுட்டை நடத்தி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திமுக ஆட்சியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திராவிட ஆட்சியில் எவ்வளோ தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்ன பொய் சொல்லவா இந்த போட்டோ சுட்டை பண்ணியிருப்பாரு அடையாங்க நீங்கள் வேறு அப்படிலாம் இல்லைங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, பெத்துணுண்டு தண்ணியிலேயே அதாவது கெண்டைக்காலுக்கு கீழே நிற்கிற தண்ணியிலேயே அண்ணன் ஒரு போட்டை தூக்கி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு போட்டோ சுட்டை நடத்தி இருக்கிற மக்களெல்லாம் எழுச்ச வாங்கி நம்பிக்கிட்டு இந்த ஃபேக் நியூஸை பரப்புறதுக்கு பல பேர் இருக்காங்க. அதனால் மக்களை வந்து குறிப்பிட்ட மக்களை அப்படி முட்டாளவே வச்சுக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ குறிப்பிட்ட தலைவருக்கு எதிரோ நம்ம வந்து ஒரு பொய் பரப்புரை பண்ணலாம் அப்படின்னு இப்போவே அண்ணன் நினைக்கிறாரே. அண்ணன் இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், அப்போ இதே மாதிரி எவ்வளவு பொய்களை சொல்லி பொய் கேஸுகளை அண்ணன் போட்டிருப்பார் அல்லது பொய் கேஸுகளாக வந்ததை குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக அந்த பொய் கேஸை நிலைநிறுத்தி அதன் மூலமாக எத்தனை பேர் எதிர்கட்சின்னு சொல்கிறவங்களே இவளை இழுத்து போட்டு வெளு வெளில வெளுத்திருப்பார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, ஒரு சந்தேகம் எழுப்புகிறோம் அவ்வளோதானே. இப்போ சரிங்க நம்ம விஷயத்துக்குள்ள போகிறோம். முதல்ல நம்மளது அண்ணன் எஸ்ஆர் சேகர் அவர்கள், அவர் பிஜேபி கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். எஸ்ஆர் சேகர் அவர்கள் முக்கியமான ஒரு ட்விட்டை போட்டிருக்காப்பிலங்க, அது என்னன்னாக்கா ஏற்கனவே குஜராத்தில் வெளில வரும்பொழுது அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, அது அந்த ஃபோட்டோவை அண்ணன்
இங்கே இப்போ மலை வெள்ளத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவாக ஒரு ஃபேக் நியூஸ் அண்ணன் பரப்பியிருக்கு. என்னது தெரியாதனமா யாரோ பரப்புறதுனா, அதேமாதிரி எஸ்ஆர் சேகரன் தெரியாமல் ஒரு ஃபேக் நியூஸை போடுறது தவறா, இதுக்கு போய் எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்கு இருக்கு இருக்கு, பின்னாடி மொத்தமாக இருக்குது, இந்த கட்சியினுடைய மொத்த விலாசமும் நம்ம கையில் இருக்குது, எல்லாம் ஒன்று ஒன்றா இறக்கி விட்றேன். இப்போ நம்ம எஸ்ஆர் சேகரனை போட்ட ட்விட்டை பாருங்கள். முதல்ல எஸ்ஆர் சேகரனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்குங்க. அதாவது எஸ்ஆர் சேகரன் அப்படின்றது யாருனாக்கா, தன்னைத்தானே ஒரு அரசியல்வாதி என்று நம்பிக்கொண்டு தான் ஒரு ட்விட்டர் போட்டாக்க தமிழக அரசியலே அப்படியே புரட்டி விழுந்துடும், மக்கள் எல்லாம் அந்த பொய் செய்தி நம்பிடுவாங்க, அதனால் ஆட்சி கலைக்கப்பட்டுரும் அப்படின்னு தன்னைத்தானே நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதி அண்ணனுடைய அந்த மனநிலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த பிஜேபியினுடைய வேலையே இதுதான், பூரா பேரும் அந்த ஃபேக் நியூஸை பரப்புறதையும் இந்த கட்சியில் உள்ள எல்லா பேரும் வேலையாக வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த அண்ணியின் படத்தில் உள்ள டைலாக் தாங்க, ஏங்க என்னங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் ஒரு அஞ்சு அஞ்சு ஃபேக் நியூஸை போட்டால் தவறா, தப்பு இல்லை. சரி அஞ்சு பேர் அஞ்சு தடவை அஞ்சு ஃபேக் நியூஸை போட்டால் அப்பையும் தப்பு இல்லை. சரி ஒரு 50 பேர் அஞ்சு ஃபேக் நியூஸை அஞ்சு தடவை ஃபேக் நியூஸாக போட்டால் அதுவும் தப்பு இல்லை. சரிங்க 5 கோடி பேர் அஞ்சு அஞ்சு தடவையா அஞ்சு ஃபேக் நியூஸை போட்டாக்கா அது தப்பா தப்பு இல்லையா? அதே தான் இந்த பிஜேபி கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஃபேக் நியூஸை பரப்புறதுக்குன்னே ஒரு 18,000 ட்விட்டர் ஃபேக் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சிங்க. இது செய்தித்தாளில் வந்த செய்தி. இது இந்த கணக்கெடுப்பே வந்து போன வருஷம் ஜனவரி மாதம் சொல்கிறாங்க, இந்த வருஷம் டிசம்பர் மாதமே வரப்போகுது அப்படின்னாக்கா, அப்போ 18,000ங்கிறது 36,000 மாறி இருக்கலாம், அல்லது 18,000ங்கிறது 180,000 ட்விட்டர் ஃபேக் அக்கௌண்ட்ஸை கூட மாறி இருக்கலாம், அது என்ன நமக்கு தெரியல. இது ஒன்லி ட்விட்டர் அக்கௌண்ட் மட்டும்தாங்க, இது இல்லாமல் ஃபேஸ்புக் இருக்குது, அப்புறம் வாட்ஸ்அப் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய ஷேர் சாட்டு லொட்டு லொஸ்ட்னு வச்சுருக்கேங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போக யூடியூப் வேறு இருக்கே, இந்த ஃபேக் நியூஸை பார்க்கறது யூடியூப் வேறு தனியாக இருக்குங்களே. அப்போ யூடியூப்பில் எத்தனை அக்கௌண்ட்டுகள் அதெல்லாம் இருக்காப்பில, நம்ம அண்ணன் சாணக்கியா இருக்காப்புல, மாரிதாசன் இருக்கா, சேச்சே ஏங்க என்ன நம்ம மாரிதாசனும் சாணக்கியாவும் எல்லாம் பொய் செய்தியை பரப்புறாங்க நான் சொன்னேன், அப்படி இல்லை. யூடியூப் இருக்குது, யூடியூபுக்குள்ளே சாணக்கியா இருக்குது, அந்த யூடியூபுக்குள்ளே மாரிதாசன் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் தவிர, சேச்சே அவங்க அத்தனை வேலைகள்லாம் நீங்கள் வேறு சேச்சிச்சா, நான் அப்படி ஒருபோதும் நான் சொன்னது இல்லைங்க. அதே மாதிரி இப்போ யூடியூப்பில் எத்தனை பேர் இறக்கி விட்ருக்காங்க, எத்தனை பேர் கவன பிசக்குகள்னு சொல்லி ட்வீட் போடுற ஆட்களை இறக்கி விட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த கவன பிசக்கெல்லாமே பிசக்கி எடுத்துருவாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம், அது நம்ம போக போக தான் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது பார்க்கணும். இப்போ நம்ம எஸ்ஆர் சேகரன் போட்ட ட்விட்டுக்கு வருவோம். இப்படி ஒரு ட்விட்டை போட்டாப்பில் சென்னையில் உள்ள மலையில் தனியினால் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அது ஏற்கனவே குஜராத்தில் வந்த மலையில் குஜராத்தில் நடந்த சம்பவம் அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோன்னு சொல்லி ஏற்கனவே பேப்பரில் போட்டிருந்தாங்க. அது தூக்கி போட்டு நம்ம யூடன் ஐயன் கார்த்திகன் ஃபேட் செக் பண்ணி ஏற்கனவே ஒரு கழிவு ஊற்றிட்டாப்ல ஒரு பக்கம் இருந்தாலும், ட்விட்டரில் பூதம்னு ஒருத்தர் இருப்பாப்பில் ஆங்கிரி பேட் அப்படிங்கிற பேரில், அவரும் இந்த ஃபோட்டோவையும் அந்த ஃபோட்டோவையும் பக்கத்து பக்கத்தில் போட்டு காரி மூஞ்சல் துப்பாத குறையா அவரும் தக்க மரியாதையோட பதிலை சொல்லி அனுப்பிச்சிருந்தா, இன்னும் பல பேர் ட்விட்டர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் எனக்கு என்ன கேள்வினாக்கா, இதே மாதிரி அண்ணன் நாளைக்கு என்ன பண்ணுவாப்பில், இந்த குஜராத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு ஃபோட்டோஷாப் கட்சி தானே அது, ஃபோட்டோஷாப்பில் இதெல்லாம் நடத்தலாம்ல, அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இந்த தண்ணி எல்லாம் அப்படியே உறிஞ்சு நின்ற தள்ளிவிட்டு அங்கே என்னென்ன இருக்கோ அது மட்டும் ரோடு அப்புறம் காரு பைக்குக்கு நின்று அதை மட்டும் போட்டு இங்கே பாரு, இதோ பாருங்கள் ஒரே நாளில் இந்த சென்னை வெள்ளத்தை வாய் வழியாக உறிஞ்சு தள்ளி ஆர்எஸ்எஸ் வீரர்களை பாருங்கள், ஆர்எஸ்எஸ் வீரர்கள் ஒரே நாளில் அப்படியே தண்ணியை உறிஞ்சு தள்ளிடுவாங்க சென்னை முழுக்க. அதெல்லாம் ஏன்னா அந்த இதில் வந்து அவங்க பயங்கரமான ஆர்எஸ்எஸ்காரவங்க வந்து பயங்கரமான ஒரு கில்லாடி கீழே வரங்க, அதனால் அந்த மாதிரி வேலைகளை பார்த்து அவங்க வந்து பூரா தண்ணியும் அப்படியே உறிஞ்சு இருந்தால் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபோட்டோஷாப்பில் எடுத்த ஃபோட்டோவை நாளைக்கு ஷேர் பண்ணாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனக்கு இதில் 100 கேள்வி என்னென்னா, சரிங்க முன்னாடிலாம் மழை வராமல் இருக்கிற காலங்களில் மலையை வேண்டி வருண பகவானை வேண்டி பல யாகங்கள் பண்ணுவாங்க, வருண பகவானுக்கு இந்த யாகங்கள் பண்ணாக்கா தண்ணி வந்து மலையாக ஊற்றி ஆறு நிறைஞ்சிடும், ஊர் நிறைஞ்சிடும், குளம் நிறைஞ்சிடும், குட்டை நிறைஞ்சிடும், கடல் நிறைஞ்சிடும் அப்படிம்பாங்க. சரி இப்போ இந்த மழை பெஞ்சு சென்னை பூரா தண்ணியாக நிற்குது, தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள தண்ணியாக நிற்குது, இப்போ என்ன பண்ணணும், அதே வருண பகவானை கூப்பிட்டு ஏன் இப்போ வருண பகவானை கடவுள் தானே நீ அறிவு இருக்கா இல்லையா, மனுஷனா நீ இது கடவுள் தானே, கடவுள் நாங்கள் அறிவு இருக்கணுமா இல்லையா, ஏன்ப்பா வருண பகவானே நீ கடவுள் தானே அறிவு இருக்கா, இவ்வளோ மழை தண்ணியாக பெய்யுவே நீ, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அங்கங்கே பெய்து விட்டு போவதானே கடவுளுடைய வேலை, அப்போ தானே மனிதன் வந்து சிறப்பாக இருக்க முடியும், அதை விட்டு போட்டு நீ இவ்வளோ மழை தண்ணியை பெஞ்சு வச்சு மக்களை வந்து கஷ்டத்துக்கு உண்டாக்க நீ எப்படி கடவுளாக இருப்ப, நீ சும்மா நீ பிஜேபிக்கு வர மாதிரியே அறிவு இல்லாமல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க வரணும் பகவானே, நாங்கள் வந்து சிறப்பாக உங்களுக்கு ஒரு யாகத்தை போடுறோம், அந்த யாகத்தண்ணியை வாங்கிக்கிட்டு திரும்ப பேஞ்ச தண்ணியை பூரா அப்படியே ஆர்எஸ்எஸ்கார மாதிரி உறிஞ்சு மேலே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு யாகத்தை போடலாமாம்மா, ம் போட்டு வரணும் பகவானே திரும்ப மேலே அனுப்பிச்சிடலாமா, ஒருவேளை அந்த அளவுக்கு யாகம் செய்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லையோ, அந்த அளவுக்கு பூஜை பண்ணணும்னா நம்ம யாரை கூப்பிடலாம், நம்ம ராகவண்ணனை கூப்பிடலாங்க, ஏன்னா ராகவண்ணன் தான் அந்த
பூஜை ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி பூஜைகள்லாம் அண்ணன் வந்து சிறப்பாக செய்வார். அது ஆன்லைன்லேயே கூட பூஜை செய்வதற்கான வழிமுறைகள்லாம் இருக்கலாம் ஒருவேளை. அதனால் நம்ம ராகவனனை கூப்பிட்டு, அண்ணே ராகவனே வந்து இந்த வர்ண பகவானை திரும்ப மேலே போக சொல்லி ஒரு பூஜையை போட்டுட்டு போகணே. அப்புறம் பின் குறிப்பு, இந்த பிஜேபியில் உள்ள பெண்களுக்கு முக்கியமாக இது, இதே மாதிரி வர்ண பகவானுக்காக நாங்கள் வந்து ஒரு ஒரு யாகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பெண்கள் முக்கியமாக வர்ணனை கலந்துக்கணும், தான் அந்த தேங்கி நிற்கிற தண்ணிக்குள்ளே போயிட்டு ஜலக்கிரடை அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு பூஜை இருக்கணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தயவுசெய்து நம்பி போயிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ஒருவேளை அப்படி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தெரியாமல் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்ம நாலு பேர் சேர்த்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் கவனம் தேவை பிஜேபியில் உள்ள பெண்களே. இப்போ அண்ணன் போட்ட அந்த ட்வீட் அப்படிங்கிறது ஃபேக்குங்கிறது உங்கள் எல்லாருமே தெரியும். ஒருவேளை ஒரு வாதத்துக்கு சரி அண்ணன் சொல்கிறது உண்மையே வச்சுப்போம், இப்படி நடந்துருச்சு, இந்த இந்த தண்ணியில் நிற்கிற இந்த ஃபோட்டோ உண்மையே வச்சுப்போமே. இப்போ இது யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? இப்போ இவ்வளோ தண்ணி நிற்கிறதுனால கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது யார்? அதிமுக. அவங்க பாஜக கூட்டணி உள்ள அதிமுக தான் ஆட்சி புரிஞ்சது. அப்போ அதில் வடிகால் திட்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, தண்ணி வடிகால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்போ வடிகால் திட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த வடிகால் திட்டத்துக்கு எத்தனை கோடிகள் ஒதுக்கினாங்க? ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று போட்டாங்க, அதுக்கு எத்தனை கோடிகள் அதிமுக ஆட்சியில் ஒதுக்கினாங்க கேட்டாங்க. எக்கச்சக்கமாக போகுது, 900 கோடின்னு ஒரு திட்டத்துக்கு போட்டிருக்காங்க, 100, 700 கோடி, 100 கோடி, 200 கோடி, எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. இப்போ இந்த கோடிகள்லாம் ஒழுங்காக செலவு பண்ணியிருந்தா, இந்த வடிகால்கள் ஒழுங்காக முறையாக பராமரிக்கப்பட்டிருந்தால் இந்த தண்ணி நீ நிற்காது இல்லை அப்படின்னு சொல்லி யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? கடந்த அதிமுக ஆட்சியை நோக்கி கேள்வி கேட்கணும். 10 வருஷமாக ஆண்டது அவங்க, அவங்க நோக்கி இந்த கேள்வி கேட்கணும். அண்ணன் என்ன பண்ணுறாப்புல அப்படியே வண்டி திருப்பிட்டு இங்கே வராப்பில் அந்த ஃபோட்டோ போட்டுக்கிட்டு, ஏன்னா ஊர் முழுக்க இது என்ன தண்ணி முதல்ல தேங்கி நிற்கிற தண்ணி? இல்லை ஊர் முழுக்க திமுககாரன் வந்து லாரி லாரியாக தண்ணியை கொண்டு போய் மெட்ராஸ் முழுக்க ஊற்றிட்டு போனாங்களா? ஏன் மழை தண்ணிங்க இது? இது இயற்கை மழை தண்ணி. இது வழக்கமாக போயிற தண்ணியை விட அந்த அதிகமாக பஞ்சிட்டு கிடக்கு. நல்ல விஷயம் அது, ஏரி குளங்குட்டை எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு, நல்ல விஷயம். தண்ணி தேவை, வேணும். அளவுக்கு அதிகமாக இருக்கனால வடிகால் தண்ணி சரியாக இருந்தனாக்கா அது வடிகால் மூலமாக எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். அப்போ வடிகால் சரியில்லை. ஏன் சரியில்லை? கடந்த 10 ஆட்சியில் என்ன பண்ணீங்க? 10 வருஷம் ஆட்சியில் அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு? யார் அதுக்கு அது துறை சார்ந்தவங்க யார்? எஸ்பி வேலுமணியா வாங்க என்ன பண்ணீங்க? இல்லை ஐயா திரு எடப்பாடி அவர்களை என்ன பண்ணீங்க? ஓபிஎஸ்ஸா என்ன பண்ணீங்க? அதை நோக்கி கேள்வி கேட்கணும். அதை விட்டு போட்டு எதுக்கெடுத்தாலும் வண்டி திருப்பிக்கிட்டு இங்கிட்டே வந்து அறிவாலய பக்கம் சுற்றி இருந்தீங்களா? ஏன்னா என்னென்ன ஏன்னு இதெல்லாம் ஒரு பொழப்பான. சரி நம்ம அடுத்த வீட்டுக்கு போமா? இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நம்ம கேடி ராகவண்ணன், ஏங்க கேடி ராகவண்ணன்னு சொல்லுவோன்னே நீங்கள் அந்த பூஜை அறைக்குள் நடந்த அந்த புனஸ்காரங்களுக்கு போயிடுவீங்களா? இல்லை அது அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நடந்த விஷயம் தானே அது, நம்ம தலையிடுறது அப்படிங்கிறது ரொம்ப அநாகரிகமான சில. எப்போவுமே நம்ம தனிப்பட்ட விஷயங்கள் தலையிடுறது கிடையாதுங்க, அது அவருடைய பர்சனல். இது அதனால் அதில் தலையிடக்கூடாது. நான் சொல்ல வர்றது அண்ணன் போட்ட ஒரு ஃபேக் ட்வீட்டு. இதேமாரி ஃபேக் ட்வீட் போட்டிருக்காரு, ஃபேக்கில் இதில் ஃபேஸ்புக்கில் பதிவுகள் போட்டிருக்காரு, ஃபேஸ்புக்கே காரி துப்பி இது ஃபேக் நியூஸ் ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அந்த பதிவுகள் வந்து அழைச்சி வச்ச சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ அண்ணன் என்ன பண்ணார்னாக்கா, இந்த நம்ம உத்தரப்பிரதேசம் இருக்குது பாருங்கள், நம்ம உத்தரப்பிரதேசம் அதாங்க நம்ம விண்டீசல் ஆள்ற மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்து அண்ணன் போட்டிருந்தாப்புல. அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்னாக்கா, இங்கே சென்னை பள்ளிக்கரணை நினைக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து அங்கு கட்டப்பட்டதாக ஒரு ஃபோட்டோஷாப்பு. இதை நமது அண்ணன் கேடி ராகவணன் அவர்கள் சிறப்பாக எடுத்து போட்டு தனது வேலையை நிறைவேற்றி விட்டார். ஆனால் இந்த பிஜேபி கட்சியில் மட்டும்தான் பார்த்தீங்கனாக்கா, கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் உள்ள எல்லாருமே ஃபேக் நியூஸை பரப்புறதுக்குன்னு ஒரு கட்சினாக்கா நம்ம பிஜேபி கட்சி தாங்க. இந்த ஐநூறு வேர்ல்டுலேயே அப்படி ஒரு கட்சி இருக்குனாக்கா அது நம்மளுடைய பிஜேபி கட்சி தான். அதாவது பிஜேபியில் உள்ள எல்லாருமே இந்த மாதிரி ஃபேக் நியூஸை பரப்புவாங்களா? அதாவது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேராவது நல்லவங்க இருப்பாங்களே, ஒருத்தர் ரெண்டு பேர் உண்மையான செய்திகளை பரப்ப இருக்காங்களா? சரி எதுக்கு விரலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு கஷ்டமான விஷயம் போல் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்போ அதே எஸ்ஆர் சேகரனை போட்ட அடுத்த ட்வீட்டுங்க, இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ அண்ணன் போட்ட ஒரு ட்வீட்டு. அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி உண்டு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாருங்கள், ஐயோ ஓடி வாருங்கள், இந்துக்களே மனதை புண்படுத்தி விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள், ஐயோ பாருங்கள் இந்துக்களின் மனசை புண்படுத்துகிறார்கள். விநாயகர் சதுர்த்திக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனுமதி இல்லை, மற்ற எல்லா மாநிலங்களும் கர்நாடகா மற்ற எல்லா மாநிலங்களும் அனுமதி உண்டு அப்படின்னு வழக்கம் போல அண்ணன் ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுருக்காப்புல அந்த ட்வீட்டில். அதாவது எல்லா இந்தியா முழுக்க இந்த மதம் சம்பந்தமான வழிபாட்டுகளுக்கோ வழிபாட்டு கூடுதலுக்கோ அனுமதி கிடையாதுன்னு யார் போட்ட உத்தரவு? அது ஒன்றிய அரசு போட்ட உத்தரவு. இந்தியா முழுக்க எங்கே எல்லா மாநிலமும் ஃபாலோ பண்ணியாகணும், மரியாதையாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணிடுங்க, இல்லைனா கொரோனா பரவிடும். எந்த கடவுளின் பெயரை சொல்லியோ அல்லது மத வழிபாட்டின் பெயரை சொல்லியோ நிகழ்ச்சியின் பெயரை சொல்லியோ பெரிய கூடுகள் இருக்கக்கூடாது, கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். இருக்கக்கூடாது யார் போட்ட உத்தரவு? உத்தரவு ஒன்றிய அரசு போட்ட உத்தரவு.
அண்ணன் அந்த ட்வீட்ல சொல்லி கர்நாடகாவிலாம் உத்தரவு ஒன்று சொல்லி கர்நாடகாவில் இல்லைங்க, உத்தரப்பிரதேசம் உங்கள் ஆள் பிஜேபி ஆளுகிற மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலேயே விநாயகர் சதுர்த்திக்கு அனுமதி கிடையாது, கர்நாடகாவிலேயே அனுமதி கிடையாது, பேப்பர்லேயே போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்கள். இவ்வளோ பார்த்துட்டு அண்ணன் வந்து எல்லா மாநிலத்திலும் அனுமதி உண்டு, தமிழகத்தில் மட்டும்தான் அனுமதி இல்லை. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ சரி, விநாயகர் சதுர்த்தி கூடுறாங்கன்னு வச்சுங்களேன், விநாயகர் சதுர்த்தி விநாயகரால் விநாயகர் சதுர்த்தி கூடும் பொழுது யாருக்கும் கொரோனா பரவாது, விநாயகர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு உத்தரவாதம் தர முடியுமா? உன்னால் தர முடியுமாண்ணே? இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் சரிங்க, விநாயகர் மட்டும் இல்லை எல்லா மதத்திலும் உள்ள கடவுளை நோக்கி நான் கேட்குறேன், எந்த கடவுளாவது கொரோனாவை ஒழித்து விட முடியுமா? கடவுளால் கொரோனாவை ஒழிக்க முடியுமா? ஏன் ஒழிக்க முடியாது? அப்போ மட்டும் சயின்ஸ் கிட்ட வரீங்கல்ல. இல்லை இந்த கடவுளுடைய, இந்த கடவுள் கண்டிப்பாக ஒழிப்பாப்பிலிங்க, இந்த கடவுளுடைய எல்லாம் கூட பரவாயில்ல, இந்த கடவுள் நிகழ்ச்சிக்கு மட்டும் வர்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் கொரோனா வராது, அந்த கடவுளுடைய நிகழ்ச்சிக்கு வர்றவங்களுக்கு மட்டும் அந்த கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு உத்தரவாதம் தர முடியுமா? அங்கே எதுக்கு வாசலில் சானிடைசர் இருக்கிறீங்க, எதுக்கு மாஸ்க் போட சொல்கிறீங்க, எதுக்கு தடுப்பூசி கேட்குறீங்க? அப்புறம் எல்லாரும் போயிட்டு கடவுள் முன்னாடி மண்டி போட்டு கேட்டு போக வேண்டியதுதானே? முடியாது இல்லை, கொரோனாவை கடவுளால் அழிக்க முடியாதுங்கிறது தெரியுதா இல்லையா? அதுக்கான தடுப்பூசிக்கு வரீங்க? இல்லை மாட்டு முத்திரத்தை குடிச்சு விட்டு சாணி எல்லி மேலே தரை விட்டு அப்படியே இருந்துடலாம்ல, அன்றைக்கெல்லாம் தட்டை எடுத்துகிட்டு கோ கொரோனா அடிச்சு நீங்களாம் தடுப்பூசிக்கு வந்தீங்களா இல்லையா? அப்போ மட்டும் உங்களுக்கு சயின்ஸ் வேணும். அப்போ முடியாதுங்கிறப்ப அனுமதி மறுக்கப்படணுங்கிறது அரசனுடைய உத்தரவு. இது அது ஒரு பேக்கன்ஸ் போட்டு இல்லைன்னு தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த பொழப்பு ஏன்னு உங்களுக்கு, இதுக்கு எதுக்கு வெள்ளம் சொல்லுமா இல்லையீங்க நீங்கள்? இதே மாதிரி எஸ்ஆர் சேகர் நான் போட்ட இன்னொரு ட்வீட் இருக்குங்க, அது ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு குப்பம் அப்படின்னு நினைக்கிறேன், அதில் அந்த விநாயகர் சதுர்த்தியில் சிலையை தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க. அது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம்னு சொல்லி பாருங்கள், குப்பை தொட்டியில் விநாயகர் சிலையை போட்டு கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரி அண்ணன் ஒரு வழக்கமாக போடுற அந்த ஃபேக் நியூஸை ட்விட்டாக போடுறாப்பில், அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு உடன்பிறப்பு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவருக்கு தெளிய வைக்கிற ஒரு ஆடியோ ஒன்று இருக்குது, அதை கேட்டுட்டு வாங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நான் ராஜலிங்கம் பேசுகிறேன் சார், சென்னையிலேருந்து. சொல்லுங்க சார். சார், இந்த இது விநாயகர் சிலையில குப்பை லாரியில கொண்டு அள்ளி போட்டிருக்காங்க, கொண்டு போறாங்க போட்டுருந்து, ரொம்ப பார்க்க வேதனையா இருந்துச்சு சார். சரி, அது எந்த ஏரியாவுலங்க சார் இது இருக்குது? இல்ல, அது வாட்ஸ்அப்ல வந்துச்சு, வாட்ஸ்அப்ல வந்த விஷயத்துல ரொம்ப பெரிய மனிதரே போட்டிருந்தாரு. சரி, அவருடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும் சொல்லி நான். அது ஆந்திராவில எங்கேயோ நடந்திருக்குது, உங்க கட்சி செயலாளர் வந்து தமிழக பொறுப்பாளர் சி டி ரவி கூட எடுத்து போட்டிருக்காரு, தெலுங்கா அந்த ஆந்திர பிரதேசல அந்த கவர்மெண்ட் டாக் பண்ணி போட்டிருக்காரு. இப்ப நம்ம நம்ம ஆளுங்க பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க சார்? பாத்தீங்களா, அண்ணன் எவ்வளவு திணறாரு பாருங்க. இந்த மாதிரியான சம்பவத்தப்பதான் உங்க கட்சியில ஒரு இடும்பவானம் கார்த்திமான ஆள் இல்லையா, நீங்க ரொம்ப வருத்த பண்ணுங்க தெரியுமா? அதை ஏற்கனவே அதை மறுக்கிறோம், அதை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்ற ஆள் உங்க கட்சியில இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அது. ஓ, மாரிதாஸ் இருக்காரா? எப்பா இன்னமும் அப்பா அந்த மரியாச நம்புறீங்க நீங்க? ஓ, ஆனா சாணக்கா என்ன கவன பிசக்கு இருடு இருடு. ஆனா இந்த கும்பல்லாம் என்ன பண்ணுனாக்கா, இந்த தேவநாதன் ஒரு பீஸ் இந்த கோவில் கருவறைக்குள்ள கசமசா பண்ண பீஸ் இருக்கு. இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீடியோ நான் போட மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோ போட்டு தேய்தே நம்ம தேய்ச்சதுனால அந்த வீடியோ நான் போடுறதில்ல. அதனால் அந்த கசமசா சம்பவத்தை பண்ணியது யார் தெரியுமா? தேவநாதன் இல்லை, இவர் வந்து ஒரு திராவிட அர்ச்சகர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இதே கும்பல் 10 வருஷம் கழிச்சு பேசுதா இல்லையான்னு பாருங்க நீங்க. பேசு, கண்டிப்பாக பேசுது பாருங்க. இந்த அனைத்து ஜாதகம் அர்ச்சகராலம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதன் வழியாக வந்த ஒரு அர்ச்சகர் பண்ண வேலையை பாருங்க, இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்ததில்லை அப்படின்னு இதே கும்பல் புழுகும், மார்க் மை வேர்ட்ஸ். அப்படியே ஒரு 50 வருஷம் அந்தமத்தில் இதே கும்பல் என்ன பண்ணுனாக்கா, இவர் ஒரு இஸ்லாமியர் அது தெரியுமா உங்களுக்கு, ஒரு அர்ச்சகர் வேடம் பூண்டு உள்ளே வந்து இந்த ஒரு வேலையை பார்த்து இந்துக்கள் என்னுடைய அந்த புனிதத்தை கொச்சைப்படுத்தி, ஆகமவதிகளை கொச்சைப்படுத்தி, கடவுளை கொச்சைப்படுத்தி இப்படி பண்ணதை வந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு அர்ச்சகர் வேடம் பூண்டு வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு இதே கும்பல் 50 வருஷம் கழிச்சு அப்படியே கம்பு சுத்தும் பாருங்க. அது என்னப்பா அது? மார்க் மை வேர்ட்ஸ். அடுத்தது நம்ம எஸ்ஆர் சேகரன் மட்டும் அடுத்த ஃபேக் நியூஸ் ட்வீட்டுங்க, அதாவது இந்த வேளாங்கண்ணி சர்ச்சில் பாருங்க, கொரோனா சமயத்தில் கூட இந்த வேளாங்கண்ணி சர்ச்சில் இவ்வளோ கூட்டத்தோட நிகழ்ச்சி நடக்குது, இது அரசு அனுமதி தருது, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை, ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இந்த தமிழக அரசு அனுமதி தருதில்ல, பாருங்க வாருங்கள் இந்துக்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வழக்கமான ட்வீட்டை போட்டிருக்காரு. அண்ணன் போட்ட ட்வீட்டில் உள்ள அந்த வீடியோ அப்படிங்கிறது பழசு, முன்னாடி கொரோனாலாம் இல்லாத சமயத்தில் அந்த விழாவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ போட்டு அண்ணன் இப்போ எடுத்துன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்காரு. அதில் கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கழிவு ஊற்றிருப்பாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். இப்போ எனக்கு என்ன கேள்வினாக்காங்க, அதாவது அண்ணன் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்கறது அவருடைய ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு, அதன் வழியிலாம் கேட்குறாரு அப்படின்னு, சரி ஓகே, அவ்வளோ லாஜிக் இருக்குது. ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்போவுமே என்ன இருக்குனாக்கா, இந்த அதாவது ஒரு கிறிஸ்தவரையோ அல்லது இஸ்லாமியர்களோ வில்லனாக அடையாளப்படுத்தி இவர்களை ஹீரோவாக ஆக்கிக் கொள்வது. பாருங்க,
இந்த மசூதிகளுக்கு அனுமதி இருக்கு பாருங்க, கொரோனா சமயத்தில் மசூதிகளுக்கு அனுமதி இருக்கு, இந்து கோயில்களுக்கு அனுமதி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா மசூதி கோயில்களுக்கும் அனுமதி கிடையாதுங்கிறது உண்மை. ஆனால் ஃபேக் நியூஸாக மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்கனாக்கா, பாருங்கள் மசூதிகளுக்கு அனுமதி இருக்கிறது, இந்து கோயில்களுக்கு அனுமதி இல்லை, பாருங்கள் இந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்கு அனுமதி இருக்கிறது, பாருங்கள் இந்து கோயிலுக்கு அனுமதி இல்லை அப்படின்பா. இந்த பக்கம் சொல்கிறது பூரா பொய். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வேணும்னாக்கா எனக்கு வேணுங்க, விநாயகர் சதுர்த்தி அனுமதி வேணும், அவ்வளோதானே கேட்கணும். அதாவது இல்லாத உன்னை சொல்லிட்டு வேறு மதங்களின் மீது ஒரு துவேஷத்தை ஏற்படுத்துறது. இந்து மதத்தில் உள்ளவர்களை வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் மதத்தையோ அல்லது கிறிஸ்தவ மதத்தையோ காமிச்சு இவங்களுக்கு அனுமதி உண்டு நமக்கு அனுமதி இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உண்மை நம்புறவன் இருக்கான்ல, அவன் என்ன நினைப்பான், அந்த கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள ஒரு வில்லனாக தான் நான் பார்ப்பான். இது எங்கோ கிராமத்தில் உள்ள யாரோ ஒருத்தர் நம்பிட்டு இருப்பான்ல, அவன் என்ன நினைப்பானாங்க, அதே ஊரில் சகோதரனாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சகோதரனையோ அல்லது இஸ்லாமிய சகோதரனையோ பார்த்து என்ன பண்ணாங்க, பாருங்க எங்களுக்கு மட்டும் அனுமதி இல்லை, உங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்கு பார்த்துங்களா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவங்களுக்கு உள்ள ஒரு டிஸ்பியூட் ஏற்படுத்துறது. இது எங்கே தெரியுமா பயணிக்கும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர், மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் இறந்து போனார் ரீசெண்டாக, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வார் ஃபோட்டோகிராஃபர், வார் கடையிலலாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறவர், ரொம்ப டிசாஸ்டர்லாம் பெருசாக நடக்கணும் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பெரிய உலக அளவில் ட்ரெண்டிங்காகிற ஒரு ஒரு பர்சன் இப்போ ரீசெண்டாக இறந்து போனார், சித்திக்கு, ஏதோ ஒரு சித்திக்கு அவருடைய பேர். அவர் இறக்கும் பொழுது இந்த கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கும்பல், இந்த கும்பல் முழுக்க அதை வாழ்த்து கொண்டாடுனுச்சு அவரோட இறப்பை. ஏன்டா ஒரு மனுஷன் செத்து போயிட்டு அவனை பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்காக இருந்து அதை கொண்டாடி விடா அறிவர்கள், அவனுக்கு இது பார்ப்பனை புத்தி இல்லையா, ஆரிய புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் பதில் சொன்னாங்க. இல்லை, அவங்க வந்து எங்களுடைய ஜிக்கு எதிராக, எங்களுடைய ஜீனுடைய ஆட்சிக்கு எதிராக பொய் செய்தியை பரப்பினார் அவர், பொய் ஃபோட்டோ போட்டு. என்ன பொய் ஃபோட்டோனாக்கா, அந்த கங்கை நதியில் மிதங்கள் அது பிணங்கள் மிதந்து போச்சு இல்லைங்களா கொரோனா சமயத்தப்போ, அது வந்து ஃபேக் ஃபோட்டோவாக, அது ஃபேக் ஃபோட்டோங்கிறது, இவர் வந்து இவர் எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லி தப்பாக பரப்பிட்டாங்க, அல்லது இவர் வந்து வேற எங்கேயோ எடுத்தால் இங்கேன்னு சொல்லி பரப்பிட்டாங்க, அது எப்படி பரப்பினா எங்கள் ஆட்சிக்கு எதிராக, அதனால் அவரை இறப்பாங்க நான் கொண்டாடணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ உண்மை, அவர் எடுத்த எல்லா ஃபோட்டோவுமே உண்மை, எதுவும் பொய் கிடையாது, அவர் எடுத்த ஃபோட்டோ பொய்னு இவர் பொய்யை பரப்பிட்டுருக்காங்க. இப்படி மாற்று மதத்தினர் மீது வெறுப்புணர்வை கட்டமைக்கிற அந்த கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் எப்போவுமே தான் ஒரு மதத்துக்கு பேசிகிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்து மதம்னு சொல்லிட்டு அந்த மதத்தில் உள்ள நல்ல அந்த மதத்தில் உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது குரல் பண்ண பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டான் என்றைக்குமே. இவங்க ரெண்டு பேரும் சண்டை முட்றது மட்டுமே வேலையை தவிர, சரி ஓ மதம்னு சொல்லிட்டு அந்த மதத்தில் உள்ளவங்களே நல்லா பேசுறாங்க, அதை பண்ணியிருக்க மாட்டான். ஏங்க கோவிலுக்குள்ளே அவ்வளோ நகைகள் திருட்டு பேரும் கண்டுபிடிச்சாங்களே, அதுக்கு என்னைக்காவது இவங்க குரல் கொடுத்தாங்களா அவங்க, கோவில் முக்கியமான நடந்தது, எங்கள் மதத்தினுடைய வழிபாட்டு நம்பிக்கைக்காக நடந்தது, அது உள்ள சாமிகள் நகை எவனா திருநன்னு சொல்லிட்டு அவங்க மேலே என்னைக்காவது சத்தம் போட்டுருப்பாங்க அவங்க. மாறான பண்ணுவாங்க, நகை குறைப்பாளர்கள் அப்படி சொல்லாதீங்க, திருடர்கள்னு சொல்லாதீங்க, அவள் அவள் வந்து நகை எடை குறைப்பாளர்கள்னு சொல்லுங்கோ. இந்த மயிலாப்பூரில் கோவில் இடம் அவ்வளோவா ஆட்டையை போட்டிருந்தாங்கன்னு இப்போ தான் பி கே சேகர்பாபு நம்ம போயிட்டு எல்லாத்தையும் இப்போ தான் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்டையை போட்டது எவன்டா வாடகை கொடுக்காம வச்சு, எவன்டா ஆட்டையை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது இந்த கும்பல் குரல் கொடுத்துருக்குமா, ஏன் குரல் கொடுக்கல? இப்படி இந்துக்கள் டெய்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்படுற இந்துக்கள் இவங்க குரல் கொடுக்கவே மாட்டாங்க. இங்கே இவங்க அடிச்சு விட்ற ஃபேக் நியூஸ் இருக்குது பாருங்கள், தாண்டி ஐயோ வந்தாக்கா எங்கள் ஜி வந்தாக்கா கருப்பு பணத்தை அப்படியே கவுட்டுக்களை வச்சு கொண்டு வந்துடுவார், இது ஃபேக் நியூஸ் தானே, இது பொய் செய்தானுங்க, இது ஒரு ஃபேக் நியூஸ் தானே, எங்கள் ஜி வந்து டிமானிட்டேஷன் கொண்டு வந்து தானே, அவ்வளோதான், ஹட்ஸ் ஆஃப் ஜி, ஹட்ஸ் ஆஃப் ஜி, ஹட்ஸ் ஆஃப் நியூ இந்தியா பான் அப்படிலாம் ட்வீட் போட்டாங்க. இந்த நம்ம அண்ணன் ஆர்ஜே பாலாஜி இருக்காப்பிள்ளையே, அவரெல்லாம் வர வாழ்த்தி வீடியோலாம் வர பயங்கரம் போட்டிருந்தாரு. நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய சுதந்திரத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அப்பா சம்மடா அப்படின்ற மாதிரி சினிமாவில் வர மாதிரி ஒரு போல்டான தைரியமான ஒரு முடிவை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்திருக்காரு, சல்யூட் சார். இப்படியே அண்ணன் வந்து வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்கள் நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம்னு சொல்லியிருந்தாப்பில நம்ம மோடிஜி, அது ஃபேக் நியூஸ் தானே. அப்போ பூரா பேரும் ஃபேக் நியூஸை பரப்புறது பொய் சொல்றது மட்டுமே கொள்கையாக வச்சுட்டு இந்த கட்சியில் உள்ளவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னாக்கா, அந்த திட்டம் எப்படி மக்களுக்கான திட்டமாக இருக்குன்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? இப்போ இந்த திட்டம் ஒரு விவசாய சட்டம்னு கொண்டு வர்றாங்க, விவசாயிகளுக்கு நல்லதுன்னு சொல்லி பேசுகிறாங்க, கண்டிப்பாக அது பொய்யாத்தானே இருக்கும். நீட்டுன்னு கொண்டு வர்றாங்க, இது வந்து மாணவர்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக அது பொய்யாத்தானே இருக்கும். அப்புறம் அது என்ன பார்த்து சிஏஎன்ஆர்சிலாம் கொண்டு வராங்க, இது மக்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக அது கெட்டதானே இருக்கும். அப்போ இவங்க கொண்டு வர இவங்க எதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே பொய் ஃபேக் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இதே மாதிரி அந்த கும்பல் வந்து பெரியாரின் மீது ஒரு வன்மத்தை கட்டமைக்கும், பொய் செய்திகளை பரப்பி தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார், ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், அதை சொன்ன இடம் என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நேரடியாக அதை மட்டும் கட் பண்ணி கொண்டாந்து போட்டு பாருங்கள் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிவிட்டார், திருக்குறளை வந்து தட்டில் வைத்த மலம் என்று சொல்லிவிட்டார். திருக்குறளை வீடு விடாமல் போய் சேர்த்தது யார், இந்த சங்கிப்பள்ள கொண்டு போய் சேர்த்தாங்க, பெரியாரி அமைப்புகளும் பெரியார் தான் கொண்டு போய் சேர்த்தார் திருக்குறளை. அப்போ இந்த மாதிரி பெரியாருக்கு எதிரான கட்டமைப்புகளை ஒரு பொய் செய்தியை பரப்பி விட்டு அப்போ கட்டமைக்கிறாங்கனாக்கா, அப்போ எது உண்மை அப்படிங்கிறது மக்களாகிய நீங்களே புரிஞ்சுக்குங்க. இதான் பெரியார் அன்னைக்கே சொன்னார், 1000 முட்டாள்களோட உட்காந்து விவாதிக்கலாம், மானங்கட்ட பயல்களோட விவாதிக்க முடியாதரா அப்படின்னு சொன்னார்.